இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். தமிழகத்தில் நேற்று நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 69.46 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். நேற்றிரவு 72.02 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக கூறிய நிலையில் வாக்குப்பதிவு விழுக்காடு குறைந்தது. வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டுவரப்பட்ட ஸ்ட்ராங் ரூமில் சீலிடப்பட்ட வாக்கு இயந்திரங்கள். சென்னை உட்பட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்து மையங்களுக்கும் 4 அடுக்கு பாதுகாப்பு. தென்சென்னைக்கு உட்பட்ட மயிலாப்பூர் தொகுதியின் 13வது வாக்குச்சாவடியில் பாஜக முகவர்களை தாக்கிவிட்டு திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாக குற்றச்சாட்டு. தென்சென்னை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் புகார். நல்ல வழியிலோ அல்லது மோசடி வழியிலோ மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என கூறி வரும் கர்நாடக முதலமைச்சரை கண்டிக்காதது ஏன்? தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. சனாதனம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். காங்கிரஸ் மூத்த தலைவரும் தெலுங்கானா முதலமைச்சருமான ரேவந்த் ரெட்டியின் கருத்தால் திமுகவினர் அதிர்ச்சி. அமேதி தொகுதியைப் போல வயநாடு தொகுதியிலும் ராகுல்காந்தி தோல்வியடைவார். இந்தியா கூட்டணியில் பல தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட அஞ்சி மாநிலங்களவைக்கு சென்று விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கடும் விமர்சனம். கேரளாவுக்காக நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தையாவது உச்சரித்தார்களா? காங்கிரஸ் கூட்டணியை விளாசிய முதலமைச்சர் பினராயி விஜயன். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு சென்னையில் நாளை இறைச்சி கடைகளை மூட மாநகராட்சி உத்தரவு. நாளை தினம் டாஸ்மாக் கடைகள் விடுமுறை என்பதால் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. 2004 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற விஜயின் கில்லி திரைப்படம் இன்று ரீரிலீஸ் ஆன நிலையில் தியேட்டர்களில் அமோக வரவேற்பு. 20 ஆண்டுகளுக்கு பிறகும் ரசிகர்கள் கொண்டாடுவது மகிழ்ச்சி அடை வைப்பதாக நடிகை த்ரிஷா நிகழ்ச்சி. இன்று முதல் செவ்வாய்க்கிழமை வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடு.